श्रीकान्दद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सरसे नमस्सरसत्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः 393rd வார வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனை. இது வரைக்கும் 64 மூர்த்தியை பார்த்தோம். அது வந்து சிவன். நம்ம இந்து சமயத்தை பொறுத்தவரை தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இறைவனுக்கு உருவம் உண்டு. அது முதல் விஷயம். அந்த உருவத்தை வைப்பதினாலே ஏற்படுகிற பயன்பாடுகள், எந்த அடிப்படையிலே இறைவனுக்கு உருவமானது வடிக்கப்படுகிறது, அந்த உருவத்தை தோற்றியதற்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா தான், சிவாலயத்தில் சிவன் ஒருவனே அப்படிங்கிறது தான் சைவ சித்தாந்தம் சொல்கிற மிகச்சிறந்த உண்மை. இதில் எல்லளவுக்கும் மாற்றம் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்னா, ஒரு 64 திருமேனிகளை பார்த்தேன். அது கூட சேர்ந்து தான் இப்போ நம்ம தனியாக இதை சிந்திக்க முடியும். என்னென்னா, இப்போ வந்து கல்லூரி படிப்பில் சேரணும்னா முதல்ல அவன் +2 முடிச்சிருக்கணும், அப்படி தானே? எம்ஏ சேரணும் அப்படின்னு சொன்னால் பிஏ ஏதாவது யூஜி ஏதாவது முடிச்சிருக்கணும், அதுதான் அதுக்கு தகுதியாக வந்து. அந்த மாதிரி அந்த மூர்த்திகளுடன் தொடர்பு, அதை பற்றி தெரிஞ்சால் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஒரு முன்னேற்பாடாக சொல்லும். அதாவது என்னென்னா, சைவம் வணங்குகிற கடவுள் சிவன், அப்படி தானே? அப்போ அந்த சிவம் அப்படின்னா அவனுக்கு கொடுக்கக்கூடிய வடிவம், மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம், அதில் உருவம் இல்லை. அந்த மாதிரி இரண்டாவது நிலையில் அந்த சிவன் இரண்டாவது நிலையில் இருக்கான். சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, அருவாய் உருவாய் அரு உருவாய்ன்னு சொன்னோம். அப்போ அந்த அருவாய் அப்படிங்கிற பண்பு வேறு மாதிரி போகிறது. அரு உருவமாக நம்ம சிவலிங்க திருமேனியை பார்க்குறோம், உருவ திருமேனியாக 64 திருமேனியை பார்த்தோம். இப்படி ஒரு சிவன் கோயிலிலே சிவன் மாத்திரம் இருந்து மற்றதெல்லாம் இல்லாமல் வச்சிருக்கலாமே. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே போனால் முதல்ல பார்க்குறது கொடிமரத்துக்கும் கீழே இருக்கிற பிள்ளையார். நான் சொல்கிறது கோயில்னு சொல்கிறது பாடல் பெற்ற தலங்கள். எனக்கு எப்போதுமே என்னுடைய நாக்கில் கோயில்னு வந்தாலே திருக்கடையூர் திருவெண்காடு அதான் வரும், அது சுவாசம். அதனால் இப்போ என்னென்ன, அப்படி திருக்கடையூர் திருவெண்காடு மாதிரி உள்ள தலங்களை பார்த்தா முதல் முதல்ல பிள்ளையாரை தான் நீங்கள் பார்க்கலாம். சங்கல்ப விநாயகர் பேர், கொடிமரம் இருக்கும், நந்தி இருக்கும். அப்படியே உள்ளே போய் சுற்றிகிட்டே வந்தோம்னா கணபதி இருப்பார், மகாலட்சுமி இருக்கும், சண்டிகேஸ்வரர் இருக்கும். அப்படியே சாமியை சுற்றினா விநாயகர் முருகன், அப்புறம் சிவசூரியன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் சுற்றின்னு வந்தால் திருப்பியும் அதே இடத்துல கொண்டு வந்து முடியும். அப்படி சுற்றி வருகிற பொழுது சில தேவதைகளை நம்ம பார்க்குறோம். ஏன் இதை உண்டின்னு நான் சொல்கிறேன். இப்போ திருக்கடையூரில் காலசம்பார மூர்த்தி இருக்குது, மற்ற ஊரில் இல்லாத மூர்த்தி. சீர்காழியில் சட்டநாதர் இருக்குது, மற்ற ஊரில் இல்லாத மூர்த்தி. அந்த மாதிரி இல்லாமல் 271 பாடல் பெற்ற தலங்கள், இறைவனை கண்டு இறைவன் பேசி அனுபவிக்கப்பட்ட தலங்கள் இருக்குது. அந்த தலங்களில் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஒத்துமை இருக்குது. அந்த தலங்களை பொதுவாக பார்த்தா மூலஸ்தானத்துக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயும் சிவலிங்கம் ஒண்டி தான் இருக்குது, அப்படி தானே? மூலஸ்தானத்தில் எல்லாத்துலேயுமே சிவலிங்கம் இருக்குது, அது பொதுவான நீதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லா கோயில்லையுமே பார்த்திங்கன்னா கொடிமரம் கூட சில கோயிலில் இருக்கும், சில கோயிலில் இருக்காது. காஞ்சிபுரத்தில் குரங்கணில் முட்டம் அப்படின்னு ஒரு தலம் இருக்குது. சில கோயில்கள்லாம் குடிமரமே இல்லை. எப்படி பூஜை பண்ணினா, சுவாமி இருக்கா, புறப்பாடு பண்ணினாலா, அப்போ அது காலத்தினால முற்பட்ட தலமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நிறைய கோயிலில் குடிமரம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில விசேஷமான மூர்த்திகள் இல்லை. இந்த 64 மூர்த்தின்னு நம்ம சொல்கிறோம், மகாசதாசிவங்கிறது மூர்த்தியை சொல்கிறோம். அது கோபுரத்தில் போட்டிருக்கானே தவிர கருங்கல்ல வெட்டி இங்கேயாவது வச்சதாலாம் என்ன இல்லை. ராஜராஜ சோழன் வந்து சைவத்தை நேசித்த மாதிரி உலகத்தில் யாருமே நேசிச்சிருக்க முடியாது. அவ்வளோ அற்புதமான விஷயங்களை பண்ணியிருக்கான், பல மூர்த்திகளை வடிச்சிருக்கான். சிவனுக்கெல்லாம் அகோர சிவம், ஈசான சிவம், தத்புருஷ சிவம்லாம் இருக்குது.
எங்கே தஞ்சாவூர் கோயிலில் அவ்வளோ வந்து சிலையை போட்டவன். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் தான் சில மூர்த்திகள் இருக்குது. அதனால தான் 64 மூர்த்திகள் இறைவன் மக்களுக்கோ தேவதைகளுக்கோ அனுக்கிற சாமி கும்பிடுற சாமி சைவம். அதனால் விஷ்ணுவுக்கு பூஜை பண்ணின தலம், அம்பாள் பூஜை பண்ணின தலம் காஞ்சிபுரம்னு சொல்கிறோம். அம்பாளே சாமி, அம்பாளே கடவுள், அவள் பூஜை பண்ணுறா. எவர்க்குமாம் மேலே இறைவியுமாம் அப்படின்னார். அப்படி தானே? அப்போ அவ்வளோ பெரிய சாமியெல்லாம் இருந்த தலங்களில் கூட சில மூர்த்திகள் இருக்காது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இப்போ நம்ம 64 மூர்த்தி பார்த்ததுக்கப்புறம் இதை பார்க்குறோம். அப்போ அந்த 64 மூர்த்தி எங்கெங்கேயோ ஒவ்வொரு இடத்துல ஒன்று ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நடராஜாவை பார்த்தோம், தக்ஷாமூர்த்தி பார்த்தோம், அந்த மாதிரி பல சுவாமிகளை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி அந்த அந்த சிவனுக்கு மூர்த்தின்னு பேர் கொடுத்தாங்க. ஏன் மூர்த்தின்னு பின்னாடி கொடுத்தாங்க அப்படின்னா, வடிவம். எது மூர்த்தினா, தலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன இருக்கணும்? வடிவம், உருவம் இருக்கணும். கை கால் அப்படிங்கிற உறுப்பு இருக்கணும், அவயவம் இருக்கணும். அப்படி அந்த அவயவம் இருந்தால் மாத்திரம்தான் அதுக்கு பேர் மூர்த்தின்னு சொன்னாங்க. உருவமே இல்லை, வெறும் சிவலிங்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லிங்கம்னு சொன்னாங்க. அப்படி தானே? அப்போ லிங்கம் வேறு, மூர்த்தி வேறு. ஆனாலும் சிவன் இங்கே அருவமாக இருக்கிறான், இங்கே உருவமாக இருக்கான். கருவில் இப்போ முழுகாமல் இருக்காங்க, பெண்கள் முழுகாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு 2 மாதம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த கருவு எப்படி இருக்கும்? அருவமாக இருக்கும், ஒன்றும் வடிவம்லாம் ஒன்றும் தெரியாது. அதே சமயத்தில் ஒரு 6 மாதம் ஆனவுன்னா கொஞ்சம் அறகுறையாக இருக்கும், சொல்லும் பார்க்கலாம். குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை வெட்டும்போது ஆனா பெண்ணா அலியா லட்சணமாக சர்வ லட்சணத்தோடு இருக்கும். அப்போ அந்த கருவில் இருந்தது தான், இந்த கருவில் வளர்ந்தது தான் இந்த குழந்தையாக மாதிரி பிறந்திருக்கு. அப்படி தானே? கருவில் இருக்கிற நிலைக்கு சிவம்னு பேர் கொடுத்தா, உருவமாக இருக்கிற நிலைக்கு மூர்த்தின்னு பேர் கொடுத்தது சைவ சித்தாந்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். கருவில் இருக்கிற நிலைக்கு என்ன பேர் கொடுத்தது? அடிப்படை. இன்றைக்கி தான் ஒரு 3 நாள் ஆறுது, தூரம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அந்த வடிவத்தை யாராலையும் முடிவு பண்ண முடியாது. ஆனால் அது இல்லாமல் இது வளராது. அதனால் சொல்கிறேன், அதுதான் இது. அது வெளிப்படையாக வந்து குழந்தையாக பிறக்கும்போது லட்சணமாக இருக்குது, அது உருவம். இப்போ அதுவும் இதுவும் வேறுன்னு சொல்லுவேல, அதை மாதிரி சிவனும் இந்த 64 மூர்த்தியும் வேற இல்லை. இது வடிவமாக இருக்குது, இது பிறந்த குழந்தையாக இருக்குது, அது கருவுற்ற குழந்தையாக இருக்குது, அவ்வளோதான் விஷயம். ரெண்டுத்துக்கும் அடிப்படை ஒன்று தான், அதனால் ரெண்டுமே சிவன் தான். அப்போ சிவமூர்த்தி 63 நம்ம சிவன் ஏற்றுக்கிறோம். சிவன் அடுத்தது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கரு உருவான இறைவனை ஏற்றுக்கொள்ளுக்கிறோம். அதானே? அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. உதாரணம், இப்போ அந்த சிவன் கோயிலோட அதோடு விட்டுற வேண்டியதானே, சிவனை மாத்திரம் வச்சுட்டு. சில சாமியெல்லாம் இதெல்லாம் இருக்குது, விநாயகர், முருகன், நந்தி, மகாலட்சுமி, சண்டிகேஸ்வரர், பைரவர், இதெல்லாம் வந்து 271 கோயிலையும் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாம். எந்த இடத்துலையும் கண்ணை முடின்னு போய் பார்க்கலாம். இந்த 8 சாமி என்ன இருக்கும்? எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி கோயிலை சுற்றி வரும்போது பெறக்குள்ள சாமி வச்சுருப்பாங்க, ஒரு பெற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது வந்து கருவறையினுடைய பகுதியாக இருக்கும். அதை வந்து மூலஸ்தானம்னு சொல்லுவோம். திருமூலர் சொல்கிறாரு, உள்ளம் பெரும் கோயில். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்ளம் பெரும் கோயில். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, ஊன் உடம்பு ஆலயம். அதுக்கு அடுத்தது சொல்கிறாரு, வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். அதுக்கடுத்தது சொல்கிறாரு, தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்படி தானே? இப்போ கோயில் வேறு, ஆலயம் வேறையா? நம்ம திருமூலரை பற்றி சிந்திக்கும் போது ரொம்ப யோசிக்கணும். என்ன காரணம்னா, ஒரு பாட்டை சொல்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சா? ஒரு பாட்டை சொல்கிறதுக்கு 1 வருஷம், 1 வருஷமாக யோசிச்சுட்டு 4 வரியில் ஒரு பாட்டு எழுதியிருக்கார். நம்ம 2 நிமிஷத்தில் படிச்சிடணும்னு வச்சுங்க. நம்ம எல்லாரோட தாண்டின ஞானம் நமக்கு, அதனால் 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். திருமூலர் தானே, இந்த நாள் தானே, நான் சொல்லிட்டேனே, என்ன தெரியுமில அப்படின்னு. ஏன்னா அவர் சொல்ல தெரியாமல் கோயில் தனியாக, ஆலயம் தனியாக அப்படின்னு சொல்கிறார். பெருங்கோயில் அப்படின்னா மூலஸ்தானம். அவருடைய வார்த்தையெல்லாம் ஸ்கேன் பண்ணணும், புரியுதா உங்களுக்கு?
அப்போ பெருங்கோயில் அப்படின்னா மூலஸ்தானம், சுவாமியினுடைய திருக்கடையூரில் மூலஸ்தானம் யார்? அமிர்த கடையேஸ்வரர். பஞ்சநதீஸ்வரருக்கு மூலஸ்தானம் யார்? சிவலிங்கம், நடுப்புறர்கள் சிவலிங்கம். புரியுதா? அங்கே கைலாசநாதரே ஓரத்தில் இருக்கார், நல்லா புரிஞ்சுக்கணும். கைலாச காட்சி கொடுத்தவர் கைலாசநாதன், லோகமாதேவி எல்லாரும் ஓரத்தில் இருக்கா. அப்படி தானே காசியில் இருக்கிற விஸ்வநாதர் ஓரத்தில் இருக்கார். ஆனால் யார் இங்கே பிரதானம்? அப்படி தானே? ஆ, அதே மாதிரி சிதம்பரத்தில் மூலட்டான சாமி பேர் என்ன? சாமி பேரே மூலஸ்தானர், திருமூலநாதன். அப்படி தானே? அதை தான் மூலஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த மூலஸ்தானத்தை தான் பெருங்கோயில்னு சொல்கிறார். உள்ளம் பெருங்கோயில், அதான் பெரும்னு ஒரு அடை சேர்த்து சொன்னார். ஏன்னா எல்லாத்தையும் மேய்க்கிறதுனால பெருசு, எல்லாவற்றையும் விட பெரியது, அளத்திற்கு அறியது, பேருவை தருவது பெரு, முதற் குறுகு. ஒரு மாத்திரையை குறுகலாம், ஒரு மாத்திரை நெடி மூலமாக ஒரு ஒரு சொல்லை மாற்றி கவிதை வழியில் பயன்படுத்துவாங்க. அது குறைவு இல்லை, குறைச்சல கரும்பு அப்படின்னு பயன்படுத்த வேண்டிய வார்த்தையை அபினாமிப்பட்டிருக்கு, கொஞ்சம் தமிழ் தெரியாது, அதனால் கருப்பு சிலையும்னு சொல்லுவார். நான் என்ன சொன்னேன் முதல்ல, எனக்கு தமிழ் புரியாது, அதனால் நான் கருப்பு சிலை என்ன மூலஸ்தானமாக இருக்கும் போல இருக்கு, சிலை கருப்பாக இருக்கும் இல்லையோ, அதனால் கருப்பு சிலையும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கேன். அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம புரிதல் இருக்க மிக சிறந்த ஒரு பண்புடையது. எப்பொழுதும் மனிதனுக்கு பகை அவனுடைய மனம்தான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ அந்த இடத்துல சொன்னால், உள்ளம் பெருங்கோயில்னு சொன்னார், ஊன் அதான் மூலஸ்தானம், ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னார். இந்த ஆலயம்னு சொன்ன வார்த்தை கோயிலை சுற்றி உள்ள கோபுரம் சூழ்ந்த சன்னதியை தான் சொல்கிறார். பரிவார ஆலயம், நம்ம சம்ஸ்கிருத்தில் என்ன சொல்லுவோம் அதுக்கு? பரிவார ஆலயம். வல்லற்பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் அப்படின்னா, திருக்கடையூரில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம், ராஜகோபுரங்கிறது உள்ளே சிலை இருக்காது, வாத பாதை தான் அது, அப்படியே பேஸ் பண்ணி அண்ணட போயிடுவீங்க. அதான் அவர் தெளிவாக சொல்கிறார், மூலஸ்தானத்தில் இருக்கிறது சிவலிங்கம் இருக்கிற சாமி, அதை சுற்றின இருக்கிறதெல்லாம் ஆலயம், வெளியில் இருக்கிறது கோயில், நடுப்புற எது இருக்கோ அது பேர் லிங்கம்னார். அப்படி தானே? அப்போ மூலஸ்தானத்துக்கு பெருங்கோயில்னு சொல்கிற வார்த்தைக்கு உள்ள, அந்த பெருங்கோயிலுக்கு உள்ள எது இருக்கோ அதுக்கு தான் சிவலிங்கம்னு பேர், அதான் சிவன் சிவலிங்கம்னு சொன்னார். இப்போது இதெல்லாம் சிவன், சிவனோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த சிவனுக்கு இப்போ நம்ம மூர்த்தியாக இருக்கிற வடிவத்தை பார்த்தோம், 64 மூர்த்தி இருக்குதுன்னு ஆகமம் சொன்னோம், அஷ்டாஷ்ட விக்கிரகம், சில ஆகமம் 25 சொல்லுது, சில ஆகமம் 15 சொல்கிறது. அந்த 15 மூர்த்தியிலையும் அஷ்ட மூர்த்தின்னு கடைசியில் 8 வந்து என்ன முடிஞ்சிடும், 8 மூர்த்தியில் முடிஞ்சிடும். நம்ம என்ன தான் குறிக்கினாலும், அதையும் குறிக்கினா பஞ்சமூர்த்தின்னு, என்னது அதையும் குறுக்கினா ஏகமூர்த்தி சிவலிங்கம். அப்படி தானே? இப்போ இது எல்லாமே சிவலிங்கம் நம்ம சொல்லிடும். சைவம் ஒற்றுக்கொள்ளுகிற இறைவன், இவனுக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லை, அகோராஸ்திர மூர்த்திக்கும் உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கும், சிதம்பரத்தில் நடராஜாவுக்கும் உள்ளே இருக்கிற மூலநாதருக்கும், இதில் திருவாரூரில் வெளியில் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் அதாவது தியாகராஜருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய வால்மீகிநாதருக்கும் வித்தியாசம் இல்லை, அது அருவம் இது ஒரு, அப்படி தானே? அப்படி புரிஞ்சுக்கும். அந் அப்போ அதெல்லாம் நம்ம சிவன்னு சொல்லிட்டோம். இப்போ என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய தலைப்பு என்னென்னா, சிவாலய பரிவார திருமேனிகள். இப்போ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன, சிவத்தை பற்றி பார்த்தோம், அவனுடைய உருவ திருமேனிகளை பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி புதுசாக இன்ட்ரோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிவாலய பரிவார திருமேனிகள். சிவாலயங்கிறது நமக்கு புரியுது, சிவன் கோயில் அதானே, எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இந்த பரிவாரம் அப்படின்னா, வாரம்னா சூழ்ந்தன்னு அர்த்தம், வாரம்னா வழிபாடு செய்யப்படுவதுன்னு அர்த்தம். பரிவாரம் அப்படின்னு சொன்னால் சூழ்ந்து இருக்கக்கூடிய தலம், சிவனை சூழ்ந்திருக்கக்கூடிய சாமி, பரிவார திருமேனிகள், சிவனை சூழ்ந்திருக்கக்கூடிய திருமேனிகள். அப்போ சிவனை சூழ்ந்து அப்படின்னா 4 பக்கமும், குறைந்தபட்சம் 5 பக்கம், மேலே சொல்கிறது வழக்கம் இல்லை, அதிகபட்சம் 8 அதிகம் தாட்டினா திசைப்பத்துன்னு சொல்கிறான். இப்போ திருமுறையே திசைப்பத்துங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருக்கேன், பயன்படுத்திருக்கு. நடுப்புற சிவபெருமான் இருக்கான், மேலே கீழே 8 பக்கம் திசை, வடகிழக்கு வடமேற்கு, தென்கிழக்கு தென்மேற்கு, கிழக்கு மேற்கு வடக்கு திக்கு, 10 திசை. அப்போ சூழ இருக்கின்ற தெய்வம் பரிவாரம்னு பேர், சிவனை சூழ இருக்கு. அப்படி தானே?
இந்த சூழ இருக்கிற தெய்வம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னும் கணக்கு பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக சைவத்தை பற்றி சிவத்தை பற்றி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய நோக்கம். இப்போ இது வரைக்கும் சிவத்தை பார்த்தோம், இப்போ அவரை சுற்றினா யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சிவன் பெரிய கடவுள்னா அவரே தனியாக ஒரே கடவுள்னா வச்சுனா அவரே இருந்து அவரே எல்லாமே பண்ணி அவரே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இடம் அப்படி தானே. ஒரு பெரிய ஆஃபீஸு பியூன் யார், அவரே. மேனேஜர் யார், அவரே. கணக்கு பிள்ளை யார், அவரே. சரிப்பட்டு வருமா, சரிப்பட்டு வராதே. இப்போ ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கே உள்ளே போகிறதுக்கே அப்படின்னா பெரிய மேனேஜர் இருக்கார், அதுக்கப்புறம் ட்ரஸ்டி, செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, டெப்டி செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, அது மாதிரி ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது. டைரக்டர் இருக்கார், இணை டைரக்டர்னு சொல்லலாம். அப்புறம் நிறைய ஆஃபீஸர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய சூழல் அந்தந்த மாதிரி இறை கூறுகளிலிருந்து சிவத்திலிருந்து சற்று குறைந்த சிவத்தோடு சூழ உள்ள ஆன்மாக்கள் தான் அந்த பரிவாரமாக என்ன இருக்கு, சிவத்தை சுற்றி இருக்கு. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது இந்த மூலாலயம்னு சொல்லக்கூடிய, பெருங்கோயில்னு சொல்லக்கூடிய, மூலஸ்தானம் என்று வடமொழியிலே சொல்லக்கூடிய, சிற்பிகள் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சிவலிங்கம். இப்போ நான் திருவாரூரில் போனால் 108 சிவலிங்கம் இருக்குது. அதில் இந்த லிங்கத்தை சொன்னீங்களான்னு கேட்பேன். ஏன்னா நம்மால் ரொம்ப தெளிவாக இருப்பான். கடவுள் எங்கடா இருக்காருன்னா அதுதான் புகுவிப்பாய்பா, நின் தொழும்பில்னு சொல்லுவோம். ஆடு ஒரு வட்டமாக அடிச்சிருப்பான், அது உள்ளே போய் போகாது. ஏன்னா அது என்னாகும், அடைச்சிக்குவோம் மாட்டிக்குவோம்னு தெரியும். அது உள்ளே போகாமல் பாக்கி எல்லா இடத்தையும் என்ன பண்ணோம், தொழும்பையே சுத்தம். ஆனால் அதுக்குள்ளே என்ன போகாது, போகாது. அது மாதிரி நாம் சிவத்தை போய் கரெக்டாக என்ன அடையணும், அடையணும். அதனால் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இப்போது பஞ்சகோஷ்டம்னு இதுக்கு தலைப்பு கொடுத்துருக்கோம். அதில் சிவனை சூழ உள்ள தெய்வம், அந்த சூழ உள்ள தெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மூலஸ்தானத்துக்கிட்ட போயிடணும், முதல்ல உள்ளே போயிடணும். அதுக்கப்புறம் 24 மே மூர்த்திலாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இதை பார்க்குறோம் நம்ம. அதனால் சிவன் கோயிலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுட்டு தான் திருப்பி உள்ளே போகணும். அப்படி உள்ளே போனால் மூலஸ்தானம்னு எது சொல்லப்படுறதோ, நடுநாயகமாக இருக்கக்கூடிய சிவலிங்கமாக எது சொல்லப்படுதோ அது சிவலிங்க திருமேனி தான். அதை தான் புரிஞ்சுக்கணும் நீங்கள். அந்த சிவலிங்க திருமேனி புரிஞ்சின்றதுக்கப்புறம் அதை அதுக்கு கீழே மேலே பார்த்தீங்கன்னா கலசம் தெரியும். அந்த கலசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தட்சிணாமூர்த்தியாக போட்டு வந்திருப்பான், இன்னொரு பக்கம் பிரம்மாவாக போட்டு வந்திருப்பான், இன்னொரு பக்கம் அந்த தலைமூர்த்தி என்னவோ அதை போடுவாங்க, பின்பக்கம் விஷ்ணுமூர்த்தியை போடுற வழக்கம், விஷ்ணுவுடைய திருவிளையாடலாம் போடுறது. நாலு பக்கமும் நாசின்னு வச்சுருப்பான், பெரிய தலை. இதெல்லாம் சொன்னாலாம் புரியாது, நம்ம வந்து விஷுவலைஸும் நம்ம பண்ண முடியாது. இதெல்லாம் நேரில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு சைவத்தை வளர்க்க வேண்டும், சைவ சித்தாந்தம் வளர வேண்டும், அந்த சைவ அனுபவம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். சைவ சித்தாந்தம் என்பது ஒரு படிப்பல்ல, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். சைவ சித்தாந்தம்ங்கிறது படிப்பல்ல, அனுபவம். அதனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போய் மூலஸ்தானத்துக்குள்ளே போனீங்கன்னா அப்படியே மேலேருந்து அந்த கோபுரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி சிலையெல்லாம் தெரியும். அதில் அப்படியே கீழே வரும்போது ஒரு சின்ன பிற மாதிரி வச்சுருப்பாங்க. பிற இந்த பிறைன்னா என்னென்னா அதுக்கே இப்போ நம்ம வியாக்கியானம் கொடுக்குற மாதிரி, ஏன்னா பிற வச்ச வீடே இப்போ இல்லை சென்னையில், எல்லாம் ஃப்ளாட்டு வேறு மாதிரி கட்டிட்டாங்க. அதனால் ஒரு சின்ன இடுக்கு மாதிரி இருக்கும், அதில் அப்படி சொருகியிருப்பாங்க. அதில் 5 சாமியை நீங்கள் பார்க்கலாம். அந்த காலத்தில் 3 தான் இருந்தது, அதுக்கப்புறம் 5 ஆச்சு. சில சோழர்கள் கால படைப்பில் 9 வரைக்கும் போயிருக்கு அந்த விக்கிரகம். என்னது 9 வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கும் அதில். அந்த விநாயகர் பெரும்பாலும் நின்றுட்டு இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தான் உட்காந்துருக்கோம், நின்றுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி கால் மேலே கால் போட்டுட்டு மரியாதை இல்லாத ஒரு சாமி உட்காந்துருக்கும், வரவனையும் மதிக்காது, அப்படி கம்பீரமாக கையை அப்படி மேலே போட்டு அப்படி முறைக்கிற மாதிரி இருப்பார். இப்போ குரு அப்படி தான், என்ன பண்ணுறது, மதிப்பு கொடுக்க மதிக்க வேண்டியவன் சிவபெருமான், மதிக்கிறவன் சிஷ்யன். அவனாவது மதிப்பானான்கான கால் மேலே கால் போட்டு அப்படி தலை சாஞ்சிருக்கும், சிவத்தியானத்தில் இருக்காங்க, அப்படி உட்காந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தால் விஷ்ணுவை தான் வைக்கிற வழக்கம், விஷ்ணுவை தான் வைக்கிற வழக்கம். சைவம் தழைத்தோங்குகிற பொழுது நிறைய இடங்களில் அண்ணாமலையார்னு ஒரு சாமி, நம்ம அண்ணாமலையார்ன உடனே ஜோதி தான் நமக்கு ஞாபகம் வரும், அந்த விஷயம் இல்லை. லிங்கம் மாதிரியே லிங்கோத்பவர்னு வடிவம், 64 மூர்த்தங்களை அவரை பற்றி நான் சிறப்பாக சொல்லியிருக்கேன். அந்த மூர்த்தி இருக்கும், அப்படியே சுற்றி வந்தால் பிரம்மா இருக்கும், 4 தலை. பிரம்மாவுக்கு கோயிலே இல்லை அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் சன்னதி இல்லை அப்படின்னு சொல்லலை. இப்போ கோஷ்டத்துக்குள்ளே இருக்கார், ஒரு சந்து, ஒரு சிறு இடம். ஒரு ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் யார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் கொடுத்து ஏசி ரூம் கொடுத்து
அவங்கள பார்க்க வர்றவங்களுக்கு சேர் கொடுத்து அவங்களுக்கு முன்னாடி சேர் கொடுத்துருந்தால் அவன் பெரிய ஆஃபீஸ்னு அர்த்தம். ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சேர் கொடுத்தா சைட் அவன் புரிஞ்சுக்கணுமோ இல்லையா? அந்த அந்த சேரை வச்சு அந்த அதிகாரத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு சிவபெருமான்கிட்ட சுற்றி இருக்கக்கூடிய மூலஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மேலே இந்த கோபுரம் நடுப்புற இருக்கும், அதுக்கு கீழே பார்ப்போம். அதில் ஐந்து பிறை போன்ற வடிவம், ஒரு சிறு குறுகலான இடத்துல ஒரு சாமியே வச்சுருப்பாங்க. அதுக்கு அதிகமாக இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எதுக்கு? அந்த சாமிக்கு. இப்போ நீங்கள் வந்து சிவனுக்கு வந்து மூலஸ்தானத்தில் இடம் இருக்குன்னா ஒரு பெரிய நாலுக்கு நாலு, அஞ்சுக்கு அஞ்சு, எட்டுக்கு எட்டு இடம் கொடுத்து நடுப்புற அவர் வச்சுருப்பாங்க. நாலு பக்கமும் இடம் இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. சுவற்றோடு சுவராய் ஒட்டிய, அதிகமாக இடம் இல்லாமல், கோபுரங்கள் இல்லாமல், ஒரு கோயிலுடைய ஒரு பகுதியிலே ஒடுங்கி நிற்பதாக. இப்போ இந்த ஜன்னல் மாதிரி வச்சுக்கோங்க, இது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஓட்டையை கொடுத்து அதில் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும். ஜன்னலில் ஓரமாக ஒட்டின்னு இருக்கும் அந்த சாமி, இந்த அஞ்சும். அதனால் ஒட்டின்னு இருக்கிறதுனால ரொம்ப சின்ன சாமின்னு யாரும் என்ன நினச்சிட வேண்டாம். அது எப்படின்னு கேட்டால், அங்கே ஒட்டின்னு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும், அப்படி ஒட்டின்னு இருந்தால் புரிஞ்சுக்கணுன்னா, தமிழகத்தில் குறைந்தபட்சம் எத்தனை பேர், நான் வேறு எந்த நோக்கத்திலையும் சொல்லலை, தயவு பண்ணி உங்கள் திருவடியை மீண்டும் மீண்டும் தொழுது கேட்டுக்கொள்கிறேன், உதாரணத்திற்கு மட்டும் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றுமே இருக்காது. சாதாரண ஒரே ஒரு துறை சொல்கிறேன், ஒரே ஒரு துறை. இப்போ படிப்பு துறை எடுத்துக்கோங்க. இந்த படிப்பு துறையில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஸ்கூல் இருக்குது, பார்க்குறமா இல்லையா? எவ்வளோ ஸ்கூல் இருக்குது? குறைந்தபட்சம் சென்னையிலே ஒரு 4000 ஸ்கூல் இருக்காதா? 4 கோடி மக்கள் இருக்குது, 4000 பள்ளிக்கூடம் இருக்குது, அப்படி தானே? இந்த 4000 பள்ளிக்கூடத்துக்கும் எந்த விஷயம் நடக்கணுன்னாலும் அதிகாரம் வரணுன்னாலும், நான் 4000 சொல்கிறேன், அது எத்தனை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரே ஒரு கலெக்டர் உட்கார்ந்துருப்பார். அவருக்கு முன்னாடி ஒரு 3 பேர் உள்ள ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு 15 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். அதுக்குள்ளே ஒரு அந்த 15 குள்ளே தான் அடங்கும் எல்லாம். அங்கே போனால் மினிஸ்டர்கிட்ட அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு சின்ன ஆஃபீஸ் தான் இருக்கும். அங்கே மேலே போகும்போது ஒருத்தர் தான் இருப்பார். இப்போது செக்ரட்டரியேட்டில் ஒரு தனி ரூம் கொடுத்து ஒன்று வச்சுருக்காங்கன்னா, அந்த கலெக்டரு இப்போ எத்தனை ஸ்கூலுக்கு அதிதேவதை? 4000த்துக்குமே. அவள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடமும் அவரோட கையெழுத்து தான் நாடி இருக்கு. ஆனால் அங்கே எத்தனை பேர் உட்காந்துருக்கா? ஒரே சாரு. அவருக்கு உதவி செய்ய ஒரு 15 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும். அந்த ஒரு ஃபைல் டோட்டலாக எல்லாத்தையும் கொண்டு போகும். அதுலேருந்து தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் வரணும், அதுலேருந்து தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் போகும். மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக இருக்கும். அப்படி தான், ஒரு கலெக்டருக்காக ஒரு குழு இருக்கும், ஒரு 15 பேர் கொண்ட குழு இருக்கும். ஆனால் மினிஸ்டருக்கு போகும்போது வாசலில் வரவங்க பார்க்குறவங்க இருப்பாங்க, அவரை பார்க்கலாம். அவங்க 2 பேரும் சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ரூம், எல்லாருக்கும் ஒரு ஃபார்மேட். நான் சொல்கிறேன், இந்த ஃபார்மேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஓரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த சாமியை என்ன நினச்சிக்கூடாது, இன்னும் இவ்வளோ பெரிய கோயிலில் ஒரு சின்ன பகுதி மாதிரி இடம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அங்கே இருக்கிறதெல்லாம் கூடுதல்னு போடுவான், ஐஏஎஸ்லேயே கூடுதல் அப்படின்னு போடுவாங்க. அவள் இன்னும் கொஞ்சம் கிரேட்டில் இருக்கிறவ, அந்த கிரேட்டில் இருக்கிறவா, அதுக்கு தகுந்த மாதிரி பேர் போடுவான். நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை. அந்த மாதிரி வரலாம் ஐஏஎஸ் யாரெல்லாம் உள்ள இருக்கோ, சிவபெருமான் அவர் மினிஸ்டர். இவெல்லாம் எப்படி உடனே ஐஏஎஸ் மினிஸ்டர்னு சொன்னேன், சிவபெருமான கலெக்டர்னு சொன்னேன் அப்படின்லாம் தயவு பண்ணி உங்களுடைய சித்தங்களை மாற்றிக்கொள்ளாதீர்கள். அந்த எழுத்தில் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம், அவ்வளோதான் விஷயம். இப்போ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலெக்டர் மாதிரி, ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தால் CM1, CM2, CM3, CM4, CM5, 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி கோஷ்டம் தான், அதே அமைப்பு தான். நம்ம அரசியல் அமைப்பில் அந்த செக்ரட்டரியேட் மாதிரி கோயிலை சொன்னால் அதில் மையப்பகுதி ஆள்றவா யாராக இருப்பான்னு சொல்கிற மாதிரி இந்த இடம் இருக்கும். அவ்வளோ அது கரெக்டாக அந்த 5 பேரும் உட்காந்துருப்போம் அந்த கோஷ்டத்தில். அது வந்து சோழர்கள் காலத்தில் சில இடங்களில் 3, முதல்ல 3 தான் இருந்தது, அதுக்கப்புறம் 5 ஆச்சு, அதுக்கப்புறம் 9, அது வரைக்கும் அந்த அதுக்கு மேலே போகாது அந்த கோஷ்டம். அந்த பிறையில் இருக்கிற சாமிகள், அதில் சில சாமிகள் மாறுபடும். ஆனால் எல்லா கோயில்லையும் என்னென்ன சாமி இருக்கான், தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் இருப்பார், பிரம்மா ஒருத்தர் இருப்பார், பின்னாடி இருக்கிறது விஷ்ணு, அந்த விஷ்ணுவுக்கு பதிலாக லிங்கோத்பவர், அதையும் தாண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணினா ஒரு துர்கா, ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் அது எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். அப்போ இன்னொன்றும் அந்த 4ங்கிறது அவள் அதிகாரமூர்த்தி. இப்போ
இதில் திருவெண்காட்டிலாம் பார்த்தீங்கன்னா சட்டநாதர் வரும், சில கோயிலில் கல்யாண சுந்தரர் வரும், சில கோயிலில் கங்காதரர் வரும், அந்த மாதிரிலாம் அப்படி அப்படியே அது போகும், ஒன்பது வரைக்கும் போகும். அந்த மாதிரி ஒன்பது கோஷ்டத்தை நாம் எடுத்துக்கல, நம்ம பெரும்பாலும் உள்ள கோஷ்டம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டுருக்கிறது எத்தனை எடுத்துட்டுருக்கோம், அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டுருக்கோம். அந்த அஞ்சு மூர்த்தியும் சேர்ந்தா மாதிரி ஒத்த ஆற்றலை கொண்டது, ஆனால் வெவ்வேறு பணியை செய்வது. ஆற்றலால் ஒத்த ஆற்றல், ஒரே வயது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒரு கலெக்டர் இருக்கார், உயர்கல்வித்துறைக்கு ஒரு கலெக்டர் இருக்கார், மருத்துவத்துறைக்கு ஒரு கலெக்டர் இருக்கார். இந்த கலெக்டருக்கெல்லாம் ஒரே கிரேடு துறை, ஆனால் துறை என்ன பண்ணோம், மாறுபடும். அந்த மாதிரி தான் எது இந்த அஞ்சு பேருமே இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இறை அருளை செயலாக்கப்படுத்துவார்கள். என்னது, இறை அருளை செயலாக்கப்படுத்துவார்கள். அப்போ இறை அருளுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆலயத்தை வேறு ஆய்வு நோக்கில் பாருங்கள். சாதாரணமாக கும்பிடுற நோக்கில் பார்த்தா திருப்பி திருப்பி என்ன பண்ணிகிட்டே இருப்போம், கை ரெண்டுத்தையும் கும்பிடுவோம், கன்னத்தில் போட்டுக்குவோம், ஐயர் ஏதோ சொல்லுவார், ஏதோ அவருக்கு ஏதோ தட்சணையை போடுவோம், வீதி வாங்கி ஆற்றில் எட்டுப்போம், சுவாமி வந்துடும், அவ்வளோதான். நாமளும் அவரை கேட்க மாட்டோம், அவரும் நம்மளை கேட்க மாட்டோம், மற்ற விஷயமும் நமக்கு வேண்டாம், ரொம்ப அதிகமெல்லாம் நமக்கு ஆராய்ச்சியே வேண்டாம். இப்போ நான் சொல்கிறது ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வு படைக்கிற மாதிரி நம்ம அதை என்ன பார்க்குறோம், இந்த பஞ்சகோஷ்டங்கிற சன்னதியை பார்க்குறோம். இந்த இந்த கோஷ்டத்துக்கு அவர்களுடைய ஒத்த அதிகாரம் பெற்றவர்கள் வெவ்வேறு துறையிலே இருப்பவர்கள். என்னது, தலைமை தான், ஹெட்டு தான், மேலே இருக்கிற கோபுரம், அந்த மேலே இருக்கு பாருங்கள் கோபுரம், அந்த கோபுரம் தான் இந்த யாருக்கு ஹெட்டு, அந்த கீழே இருக்கிற கோஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மேலே பெற மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, அது பேர் நாசின்னு பேர், ஒரு தலை மாதிரி ஒரு ரவுண்டு வளைச்சி விட்டுருப்பாங்க. நாசினா மூக்குன்னு அர்த்தம், பிராணசக்தி, பஞ்ச பிராணன், மனிதனுக்கு உடம்பில் வந்து ஏப்பம் விடுறான் அது ஒரு வாயு, மூச்சு வெளியில் விடுறான் அது ஒரு வாயு, கீழ் நோக்கி போகிறது ஒரு வாயு, அந்த மாதிரி அந்த நாசிங்கிறது மூச்சு விடுறது, அந்த அவருக்கு அஞ்சு மூக்கு இருக்குமா அப்படின்னு அஞ்சு வாயுக்களை சூட்டுவதற்கு அதை சொல்லியிருக்காங்க, பிராணசாரமாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ மேலே பார்த்தா அந்த கோபுரத்துக்கு கீழே அந்த சீப், அவர் தான் சீஃப் செக்ரட்டரி, அந்த மேலே கோபுரத்துக்கு மேலே இருக்கிற அந்த ஒரே சுவாமி தான், அதுக்கு கீழே தான் இந்த தேவதையெல்லாம் என்ன இருக்கும் இருக்கும், அது அந்த இணைப்பை தான் பஞ்சகோஷ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் கோஷ்டம்னு பேர் வச்சாங்க, இடத்துக்கு பேர் கொடுக்குறாங்க பாருங்க, நம்பால் கோ அப்படின்னா சப்தம்னு அர்த்தம், கோன்னு என்ன சப்தம், மந்த எல்லாம் ஆகாயத்தில் ஒடுங்கும், ஆகாயம் சப்தத்தில் ஒடுங்கும், எல்லாம் ஆகாயத்தில் ஒடுங்கும், ஆகாயம் எதில் ஒடுங்கும், சப்தம், ஒலி அலை எதில் இருக்கே சப்தம். இன்றைக்கி நம்ம ஃபோன் பேசணும்னா சேட்டலைட்டுக்கு போனால் தான் பேச முடியும், நம்ம கனெக்ஷனு அங்கே போய் தான் இங்கே வரும், அப்படி தானே ஒடுக்கம் ஒலி, ஓகேவா, கோனா ஒலி சப்தம் மந்திரம். அது ஸ்ட ஸ்டா அப்படிங்கிறது ஸ்டம் அப்படிங்கிறது மாதிரி, ஸ்டம் அப்படின்னா நிற்றல் இருத்தல் நிலைப்படுதல், என்னது நிற்றல் இருத்தல் நிலைப்படுதல், என்ன வித்தியாசம் அப்படின்னா மனம் இயங்கிகிட்டே இருக்கும். நம்ம ஆற்றுல தானே, இங்கே தானே சொற்பொழிவு கேட்டுருக்கோம், இப்போ தானே கேட்டுருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோன் அடிக்கிறதுனா புத்தி எங்கே போய்டும், அங்கே போய்டும். அப்போ அது என்ன பண்ணிகிட்டே இருக்கு, அலைஞ்சிகிட்டே இருக்கு, அதை என்ன பண்ணுறது நிறுத்தணும். அப்படி நிறுத்துகிற பண்புக்கு பேர் சம்யமம்னு பேர், அதுக்கு பேர் என்ன சம மனசு, அந்த மாதிரிலாம் நிறுத்த முடியாது. எதை நினைக்காதேன்னு சொன்னால் உடனே ரெடியாக நினைக்கும், எதையும் இதை நினைக்காதேன்னு சொன்னால் என்ன பண்ணும் உடனே அதை நினைக்கும். அது மாதிரி நிற்றல்னால் அதான் அர்த்தம். கோஷ்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த வார்த்தையை நீங்கள் சேர்க்கணும், இரண்டு சொற்களுக்கும் இடையே ஒரு மௌனம். நான் அடிக்கடி சொன்னேன், இந்த இசை கருவியே இல்லாமல் இந்த அழைக்கிறான் மாதவன் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு சைலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த சைலன்ஸ் மியூசிக் மியூசிக்காக இருக்கும்னு. அதை மாதிரி இரண்டு ஒலிகளுக்கும் இடையே உள்ள கேப்பில் இறைவன் இருக்கிறான், அந்த கேப்பு ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒரு அஞ்சு கேப் இருக்குது மூலஸ்தானத்தில், மூலஸ்தான கோபுரம் கட்டியிருக்காங்க, அதில் சின்னதாக ஒரு கேப் இருக்குது. இது இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பார்த்தோம்னா இந்த கேப் இருக்குல்ல, இது ஒரு உதாரணம் பாருங்கள், நம்ம கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, நான் இதுக்கு அதுக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது,
உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்குது, அது ஒரு பக்கம். அது எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுனா அதை விட கஷ்டமாக இருக்குது. சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா நடுப்புற ஒரு வட்டமாக ஒரு ஒரு ஷேப் வந்து ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நடுப்புற எல்லா கேஸ் சிலிண்டர்லேயும் இருக்கும் அது. அது என்ன காரணம்னா அதை அப்படியே உருட்டி விடுறதுக்கு அழகாக அது என்ன போகும், அது வந்து சிலிண்டரை வந்து பாதிக்காது, அந்த ஏன்னா காற்று அடைக்கிறது. அதனால் அது விரைவாக செல்வதற்காக அதை பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த உதாரணத்தை இது ஒன்று பார்த்திங்க, நம்ம பாலம் இருக்குல்ல, மெட்ரோ ட்ரெயின் பாலம், அதை எல்லோரும் பார்த்துருக்கோம். ஏன்னா போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறதுனால கொஞ்சம் உத்து அவரை பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கும் இன்னொரு பாலத்துக்கும் இடையில கேப் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த கேப்பை ஃபில் பண்ணவே மாட்டாங்க, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணக்கூடாது. மேலே போகும்போது தெரியாது, அந்த ரோடு டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கிறது தெரியும். அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெயில் காலத்தில் விரியும், மழை காலத்தில் குறுகும். அப்படி விரிஞ்சு குறுகிது அப்படின்னா அதுக்கு இடம் இல்லைன்னா உள்ளே இருக்கிற பில்லரை ஆட்டிடும், உள்ளே இருக்கிற பில்லரே ஆட்டிடும், அது பாலத்தையே கீழே வீசிடும், அதோட ஆயுசை குறைச்சிரும். அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பு மாதிரி அந்த காலத்தில் ஒசரமாக கோயில் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய இறைவன் என்பவன் மிக உயர்ந்தவன், எல்லோராலும் வணங்கத்தக்கவன், தலை வணங்கக்கூடிய வஸ்து. அதனால் எல்லாரோட ஒசரமாக மேலே பார்க்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயில் வந்து வெறும் கோயிலாக மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது, அதில் பல விஷயங்கள் இருக்குது. அரசன் இருக்கிற இடத்துக்கும் ஆண்டவன் இருக்கிற இடத்துக்கும் கோயில்னு தான் பேர். அவனுக்கு பாதுகாப்பு அதிகம், அங்கேருந்து பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பிரசிடென்சி காலேஜில்னால் அந்த பில்லர் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த சைடில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஓவர் சைட், ஓவரால் சைட் அங்கேருந்து பார்க்கலாம். எதிரி எங்கேருந்து தாக்குவான் அப்படின்னு தெரியாது அரசர்களுக்கெல்லாம், அப்படியே ஓடி வந்து என்ன பண்ணுவான், அவனை அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் எங்கேருந்து எதிரி வந்தாலும் அதை பார்க்குறதுக்கு ஓவர் சைட் அந்த இடத்துலேருந்து வரும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த பொந்து மாதிரி இந்த இடம் உயரமாக போகும்போது இந்த செவிரை அன்னண்ட பக்கம் சாயும், இன்னண்ட பக்கம் சாயும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோஷ்டத்துக்கு பின்னாடி அந்த இணைப்பு பண்பு வந்து இந்த அளவுக்கு, இப்போ நம்ம சிமெண்ட்டு இந்த விஷயங்கள்லாம் குறைக்கிற போது ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல ஹோலாகவும் ஒரு இடத்துல ப்ரொஜெக்ஷனாகவும் வச்சு ஜாயின் பண்ணுவாங்க, கல்லை அப்படி ஜாயின் பண்ணி சேர்க்குற போது ஒரே மாதிரி செவிறு மட்டமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மேலே தண்ணி பட்டு பல வருஷமாக இருந்தால் அது என்ன பண்ணும், மேலே இருக்கிற லோடு தாங்காது. அந்த லோடை தாங்கிறதுக்காக தான் இந்த புரோக்கன் செக்ஷன் கொடுக்குறாங்க, அதை அப்படியே பிரித்து பிரித்து அந்த லோடு என்ன ஆகிடும், லோடு மேலே இருக்கிற லோடு வந்து கீழே பிரியும். அது அந்த லோடு பிரியறதுலாம் நான் இன்ஜினியர் லெவலுக்கு தான் யோசனை பண்ணோம், எல்லாருக்கும்லாம் அதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. அந்த மேலே லோடு வச்சு அது எப்படி பிரியும், அப்படி பிரிஞ்சு போகும்போது இதுக்கும் அதுக்கும் ஜாயின் இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அழிச்சிடும், காலம் அதை அழிச்சிடும். அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, உள்ளே கேப் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்பில் தான் இந்த அந்த மடக்கி உள்ளே கொடுத்துருப்பாங்க அந்த பில்லர், அந்த கேப்பை தான் நீங்கள் கோஷ்டம்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற லோடு இருக்கா நமக்கு என்ன, இந்த மாதிரி அடைச்சிட்டா மூச்சை விட முடியாது, அப்படி தானே? இப்போ ஜன்னல் மாதிரி சாமிக்கு நமக்கு எப்படி ஜன்னலோ அதே மாதிரி தான் சாமிக்கு, அது அது அப்படி தானா, ஜன்னல் தானா? நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னா மலையாள கோயில்களில் பார்த்தீங்கன்னா இதை நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஒரு கதவு மாதிரி போட்டு தாப்பாக போட்டிருப்பாங்க மலையாள கோயிலில், எல்லா கோயிலையும் நீங்கள் பார்க்கலாம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த கோஷ்டத்தை பூட்டியிருப்பாங்க அவங்க, ஆ அந்த கேப்பில், அதெல்லாம் நல்லா கவனித்து பார்க்கணும் நம்ம. அப்போ அந்த இடம் வந்து ஓப்பன், அது உள்ளுக்குள்ளே, ஆனால் கதிரோ காற்றோ ஓட்டமோ ஏதோ ஒளி அலையை பிடிக்கிறதுக்கு அதை பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கு நாசா விஞ்ஞானியாக தான் மாறணும், சாதாரணமாகலாம் அந்த ஒளி அலையை எப்படி பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கோஷ்டம் அப்படின்னா ஒளி தங்குகிற இடம், ஒளி ஒளி நிலை பெறுகிற இடம். ஒளிங்கிறது எது அப்படின்னா, அழகாக பகவான் கீதையில் சொன்னார் என்னென்னா, இந்த உலகம் தான் யாருக்கு அடிமை, இந்த உலகம் எல்லாம் யார் சொல்கிறத கேட்கணும், கடவுள் சொல்கிறத கேட்பார், கடவுள் யார் சொல்கிறத கேட்பார்னா, அடுத்த கேள்வி நம்மளால் பிடிக்கிறது போகிறோம் ஷார்ட் ரூட்டு, கடவுள் யார் சொல்கிறத கேட்பார், அவர் அந்த மந்திரம் சொன்னால் கேட்பார், மந்திரத்தை யார் சொல்கிறது, அந்த உள்ள பூசாரி சொல்கிறாரு அது கேட்பார். அப்போது கடவுள் மந்திராதீனந்து தெய்வதம், எல்லா தெய்வத்தையும் எது கட்டுப்படுது, மந்திரத்து கட்டுப்படுது. அந்த மந்திர ஒளி அலைகளை நிறுத்துகிறது. இப்போ வரைக்கும் ஞானசம்பந்தர் பாடின பாட்டை ரெக்கார்டில் எடுக்கலாம். இதை நான் பேசும்போது கேட்டால் உங்களுக்கு வந்து
நல்லா தான் பேசினார், கொஞ்சம் கைண்ட் இருந்துச்சு அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணிடலாம். ஞானசம்பந்தர் பாடின குரல் இன்னும் இருக்குது, இன்னும் இருக்குது மூலஸ்தானத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை எடுக்கிற பண்பு நமக்கு தெரியல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அடுத்த கேள்வி கேட்பியோ. அப்படிதான் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு எழுந்தது உனக்கு யார் அடிமைனார்? அது சேக்கிழார் உருவாகும் போது இவர் திருத்தொண்ட தொகை பாடும்போது யாராருக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ண அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் யாராருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணேன்னு காமிக்கிறார். அப்படி காமிக்கிற போது ஒவ்வொருத்தனா வெளில போகிறான். திருநீலகண்டத்து குயவனாக இருக்கிற சிதம்பரத்தை சொல்கிறார், திருவாரூர்லேருந்து சிதம்பரத்தை சொல்கிறார். அப்போ அந்த ஒலி அவருக்கு என்ன கேட்குது? இறைவன் பேசுகிற ஒலியை கேட்டவர் ஞானசம்பந்தர். அதனால தான் யாருன்னு அப்போ லிஸ்ட்டை கொடுக்குறது யாரு? சுந்தரருக்கு லிஸ்ட்டு கொடுக்குறது யாரு? சிவபெருமான். அப்போ அந்த ஒலி எங்கே இருக்க? அந்த ஒலி அவர்கிட்ட இருக்கு. அந்த ஒலியை நிப்பாட்டியிருக்காங்க, அப்படியே பிடிச்சி நிறுத்தியிருக்காங்க. இது ஒரு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒலியியல் கோட்பாடுகளை நீங்கள் ஆய்வு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே வச்சிங்கன்னா அது உங்களை கண்டிப்பாக குழப்பிவிட்ருவோம். அவ்வளவு வல்லமை உள்ள ஒலி இருக்குது அது உள்ள. அதெல்லாம் கோஷ்டம்னு சொல்கிறோம். அதை இந்த ஆய்வெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு போய் ஒரு முனைவர் பட்டம் படித்தவங்க அதுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி சேர்த்தஸ் எடுத்து ஆய்வு பண்ணி மேலே கொண்டு போய் கொடுத்தால் அது இன்னும் என்னவாகும்? ஒளியை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இப்போ அலைவரிசை வச்சு அவ்வளோதானே, அந்த அலைவரிசை டிவிக்கெல்லாம் அலைவரிசை வச்சுருக்கீங்க அப்படி தானே, அந்த ஒளி சில விஷயம் வராது. அந்த மாதிரி ஒளியை முழுவதுமாய் கண்ட்ரோல் பண்ண இடம் தான் கோஷ்டம். கோஷ்டம்னா என்ன? அதுக்கு பேர் வச்சுட்டு போயிட்டான். ஆனால் அதோட விஷயம் எப்படின்னு தெரியல நமக்கு. ஆனால் ஏதோ ஒரு ஒளி இருக்குது, அந்த ஒளி இறைவனின் ஒளி. அந்த ஒளி நீ கேட்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு செய்கிற ஒளி. நீ பசிக்குதுன்னா இட்லி கடை எங்கே இருக்குன்னு சொல்லும். நீ அடுத்தவனை குத்தணும்னா கத்தி எங்கே விற்கிறான்னு சொல்லும். உனக்கு ஞானம் வேணும்னா எந்த ஸ்கூலில் நீ சேரணும்னு சொல்லும். அந்த ஒளியை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும். அந்த ஒளி தான் கோஷ்டம். அந்த ஒளிக்கு பேர் என்ன? கோஷ்டம். கோஷப்தத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. அதே மாதிரி திருப்பி ஒரு கோஷ்டம் எவ்வளோ அழகாக பேர் வைக்கிறான் பாருங்கள். கோ அப்படின்னா பசுமாடு, அதனுடைய பின்புறம் இருக்குல்ல அதில் வந்து மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா அர்த்தம். அதனுடைய யோனியினுடைய அளவு தான் அந்த கோஷ்டத்துக்கு அளவு. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவு சொல்கிறான், அதுக்கு மேலே அந்த கேப்பு கொடுக்கக்கூடாது. அந்த ஒளி அது பிடிக்கிறதுக்கு சௌக்கியமாக இருக்கும். அது என்ன காரணம்? ஏன் குறுகினா? இவ்வளோது பெருசு இடம் கொடுத்த ராஜராஜ சோழன் கோஷ்டத்தை ஏன் சின்னதாக வச்சா? காரணமாக இருக்கும் இல்லையோ. கருத்த குடல், சிறுத்த இடை, பருத்த முளை, அப்படின்னா வெளுத்த விழி, அப்படி தானே அந்த 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 விழி. இது இதெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கணும்? இது குறுகி இருக்கணும், இது விரிஞ்சிருக்கணும். சுவாமியினுடைய சரீரம் அந்த மாதிரி. இப்போ இந்த கோ அப்படிங்கிறது புரியுதா? இப்போது அந்த யோனியினுடைய அளவு தான், பசுமாட்டினுடைய யோனியினுடைய அந்த அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் எது இருக்கணும். அந்த அளவு இருந்ததுனால சிற்பி அதை என்ன சொல்கிறான்? கோஷ்டம் கோஷ்டம் கோஷ்டம்ன்ட்டான். எதை வச்சு பேர் கொடுத்தா? அளவு. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்கிறது பாருங்க, கோன உயிர் அர்த்தம். கோன என்ன? உயிர் தங்கு நிலை. ஸ்டம் அப்படின்னா நிற்கிறது. என்னது? நிற்கிறது. சாலோக, சாரூப, சாமீப, சாயுஜ்ய, சைவ சித்தாந்த சொல்லுகிற முக்தி கோட்பாட்டு விதி. அந்த முக்தி கோட்பாட்டு விதியை விளக்கி காட்டுவது கோஷ்டம். என்னன்னா இறைவனின் சமீபத்தில் வாழுகிற பண்பு. என்னது? சாமி பக்கத்திலே இருக்கும். அப்படி இருந்தால் என்ன விசேஷம்? சாமி பக்கத்தில் இருக்கிறதுல ஒரு விஷயம். அதுக்கு ஏன் பேர் வச்சுருக்கான் பாருங்கள், கோஷ்டம் அப்படின்னா உயிர் ஸ்டம் நிலைத்து நிற்கிற இடம். இப்போ செத்து போய் மோட்சமாக போனவன் அந்த சிலைக்கு உள்ளே என்ன இருக்கான்? எதில் இருக்கான்? அந்த சாமிக்குள்ளே இருக்கான். அந்த ஆன்மா பேசும். நம்ம எல்லாத்தையுமே சிவம்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த கோஷ்டம்ங்கிறது என்ன? முக்தி நிலைய இடம்தான் ஆன்மா. அப்போ அதையும் கடவுள்னே, அதையும் சிவன் சொல்லுமோ? புரியணுமோ இல்லையா? அதனால தான் பரிவார ஆலயம்னு சொன்னேன். ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும். முக்தி அடைந்த ஆன்மா சிவனுக்கு உண்டான இயல்பான பண்பை தான் பெறுகிறது. அப்படிதானே? சிவனுக்கு உண்டான பண்பு சுந்தரருக்கு உண்டு. அவர் ஏற யானை அமைச்சார், கூட்டின்னு போகிறதுக்கு பிரம்மாவை கூப்பிட்டார். அப்படி தானே?
அவன் குட்டையில் தண்ணியை வரவழைச்சான், ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒன்று வரவழிப்பான், அவன் ஒன்றி தான் செய்வான். உலோகத்தில் வேறு யாரும் செய்ய முடியாது. செத்தவன முதலையை கூட சொல்லு, அந்த யமனை கூப்பிடுங்க, அந்த உயிரை கூப்பிட சொல்லு, அந்த குழந்தைய கூப்பிட சொல்லு, இவனை கூப்பிடு, வரணுன்னு கூப்பிட, அவன் எத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்துருக்கானோ வளர்ச்சி கொடுக்க சொல்லு. இப்போ இவ்வளோ இதெல்லாம் யார் பண்ணுறது? ஆ, அதுக்கு யார் பண்ணுறது? வித்து இன்றியே விளைவு செய்குவான் சிவபெருமான். அப்படி தான் மாணிக்கவாசகர் அட்டிப்பார் சமயத்தில். நான் திருவடியை சொல்கிறேன், அப்படியே பொங்குது எனக்கு. அப்படி அந்த அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே ஒரு வார்த்தை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போயிடக்கூடாது, அப்படி அப்படியே நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். மாணிக்கவாசகர் ஒரு வார்த்தை கூட வேகமாக சொல்லிடக்கூடாது. அந்த ஆய்வு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய இவரை பண்டிட்டை பற்றி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அவர் வந்து 100 கோயில்களுக்கு மேலே பாடல் தலைப்புறான எழுதினாராம். மாணிக்கவாசகத்துக்கு விளக்கம் எழுதுங்கன்னா 3 தடவை அந்த ராஜா கேட்டாராம் அவர்கிட்ட. அந்த சன்னிதானமோ யாரோ கேட்டிருக்காங்க, அது 4வது தடவை கேட்டால் நான் கணத்துக்குள்ளே குச்சிருவேன் அப்படின்னாராம். ஏன்னு கேட்டாராம். அதெல்லாம் எழுதி நான் கெட்ட பேர் வாங்கிக்க விரும்பலை, எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். காரணம் என்ன? சில விஷயத்தை நம்ம சொல்கிறதுனால கெடுக்கிறோம். அதை நீங்கள் சொல்லி முடித்ததே ஆகாது. உயிர் தங்கு நிலை அதான் கோஷ்டம். அங்கே முக்தி அடைந்த ஆன்மா எங்கே நிற்கிதே உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போனீங்களா? நீங்கள் சொல்கிற பொய்க்கு அளவே இல்லாத போச்சு. அப்புறம் அவன் சான்றி இறக்க போன பாரு, அப்படி தானே? கோயில் ஐயாரப்பர் கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள தட்சிணாமூர்த்தி சாமி இருக்கிற இடத்துக்கு முக்தி மண்டபம்னு பேர். முக்தி மண்டபம் வாசல் வைக்க வேண்டியதானே? புராண மண்டபம், இதிகாச மண்டபம், வாத்திய மண்டபம், பூ மண்டபம்னு ஒன்று இருக்காருன்னா இருக்கே. சேக்கிரார் சாக்கு சொல்கிறார் எனக்கு. பூவை எடுத்து மோந்து பார்த்தாங்க, அதனால் மூக்கை வெட்டினா, அதோடு சேர்த்து கையையும் வெட்டினான்னா, அப்போ அதுக்கு மண்டபம் இருந்ததா? அப்போ முக்தி மண்டபங்கிறது எங்கே இருக்கே? அந்த கோஷ்டம், அந்த கோஷ்டத்தை தான் சொல்கிறோம். ஆன்மாக்கள் முக்தி அடைந்து நிலை பெற்றிருக்கிறது. எது உள்ள? அது உள்ள. அப்புறம் ஏன் வேற முக்தி அடைந்த ஆன்மா ஒரே மாதிரி தானே இருக்கும்? புரியல, எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருப்போம். ஆன்மா உடம்புனாலும் வேறு வேறையாக இருப்போம், ஆத்மானா ஒரே மாதிரி தானே. அது 4 கேட்டகரி தான், சாலோக சாரூப சாமீப சாயுஜ்ய. அப்போ ஏன் இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது? கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமா கேட்கப்படாதா? நம்ம எல்லோரும் சேர்ந்து, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் சிந்திக்கிறோம். நான் உண்டியும் சிந்திக்கலைங்க. இங்கே இருக்கிறவெல்லாம் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் நான் நினச்சிருக்கேன். உண்மைதான். காரணம் என்னென்னா, யார் வந்து கேட்குறான்னு தெரியாது. உள்ளத்துள்ளே இறைவன் கேட்கணும்னு தோன்றதே உங்களுக்கெல்லாம், அதுவே மிகப்பெரிய விஷயம். அதுவே நீங்கள் நமக்குள்ளே கடவுள் இருக்கார், அதில் ஒன்றும் எந்த விதமான விஷயமும் மாற்றமும் இல்லை. அதனால தான் நான் வந்து இங்கே கொண்டு வர பிரசாதத்தை நேவேதியம் பண்ணாதேன். நீங்களாம் சாமி என்னை பொறுத்த வரைக்கும், நான் இதெல்லாம் வந்து அவையாக நினைக்கிறேன். அதனால் இந்த கருத்தை சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கோஷ்டம் முக்தி அடைந்த ஆன்மா, நான் முக்தி மண்டபம்னு அங்கே சான்று இருக்குது. அந்த ஆன்மாக்கள் அதில் இருக்குது. அப்போ இது விநாயகராக இருக்குது, அது வந்து தட்சிணாமூர்த்தியாக இருக்குது, அது வந்து ஆணவ மலம் கண்மமலம் மாயாமலம் திரோதாயி மாயேயம். இந்த 5 மலம், அந்த மலத்தினுடைய வடிவம் நீங்கி, அந்தந்த மலம் வடிவம் நீங்கினால் அந்தந்த அளவுக்கு விளக்கம் பெற்று நிற்கின்ற ஆன்ம விளக்கம் தான் கோஷ்டம். புரியுதா உங்களுக்கு? இவன் 1வது, இவன் 2வது. அந்த இதில் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார், இவன் வெந்தவே இவன். அந்த மாதிரி ஆணவ மலம் கண்மமலம் மாயா மாயேயம் திரதாய், அந்த மலங்கள் நீங்கிய நிலையிலே ஆன்மா உள்ள இடம், அதனால் கோஷ்டம்னு பேர். இதுதான் அந்த சாமி. அப்போ சாமியை சுற்றி யார் நிற்கிறா? முக்தி அடைந்த ஆன்மாக்கள். எந்த அளவுக்கு மலம் குறையிறதோ அந்த அளவுக்கு சாமி கிட்டே என்ன போகிறோம்? அவகிட்ட போய்டுவோம். ஏன் வந்து சாமியை கும்பிட்றதுக்கு முன்னாடி ஆன்மாவை கும்பிட சொன்னான்னா, ஒரு கேள்வி வரும்ல, இல்லை சிவனை கும்பிட்றதுக்கு முன்னாடி தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு போங்குறான், பிள்ளையார் கும்பிட்டு போங்குறான், அது குருன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அந்த கோஷ்ட சாமியெலாம் கும்பிட்டு தான் நீங்கள் டைரெக்டாக சிவன்ட்ட போகணும். எடுத்தோடனே அப்படியே நேரடியாக என்ன போக முடியாது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய முதல்வர்கள் அரசர்கள் இடத்த காமிக்க சொன்னால், இந்த திருவிளையாடலில் சொல்லிப்பார், அரசே அரசே அப்படிம்பார். முதல்ல முதல்ல உள்ளவன், அப்புறம் 2வது உள்ளவன், அப்புறம் அரசர் அங்கே இருக்கிறார் அப்படிம்பா. அந்த மாதிரி நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுறோம், நம்ம தர்மி மாதிரியே இருக்கோம். எல்லாத்தையும் கும்பிட்றோமோ இல்லையோ? எங்கே யார் கொடுக்குறோன்னா, மூல சாந்தில் உட்காந்துருக்கிறவன் தானே அந்த அந்த அருளை கெடுக்கிறவனும் தான் இருக்கான் வர. என்னை போல் இல்லை, நீங்கள் இருவர் இல்லை ஒருவர் அப்படின்னு சொல்லுவார். அதை மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, அதை தடுக்கிறதுக்கும் என்ன இருக்கே?
அந்த இறையர்களை தடுப்பதற்கு உண்டான உரிமை யாருக்கு இருக்கு? அப்ப தவறானவற்றை வளர்க்காத ஆலயம். அதனாலதான் ஆலயம் தொழுது சாலவும் நன்றுன்னு சொன்னான். ஒரு துளி கூட கெடுதல் இல்லாத இடம் எது? ஆலயம். எந்த அளவுக்கும் ஆலயத்துக்குள்ள எந்த விஷயமும் வரக்கூடாது. அவ்வளோ அழகாக அமைச்சிருக்கான் பாருங்க அந்த கோஷ்டம்ங்கிறது. இது அஞ்சு சேர்ந்து தான் வரும். அதனால் ஐந்து மலம், அந்த ஐந்து மலம் நீங்கினால் என்ன போச்சு? அந்த அவன் நம்மளை மாதிரி அனுபவப்பட்டு மேலே வந்திருக்கான். நம்மளை மாதிரி இருந்தவன் பிறந்து அவஸ்தப்பட்டு அனுபவப்பட்டான். நம்மளை மாதிரி தான் அவனும் கஷ்டப்படுவான் அப்படின்னு அவனுக்கு என்ன வரும்? அப்போ தான் சிவனுக்கு வேண்டுதல் வேண்டாமையெல்லாம் சரி. வள்ளுவன் பேர் சொல்லுவான், அவன் சொன்னால் அதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது. சிவனுக்கு வேண்டியப்பட்டவனும் கிடையாது, வேண்டாதப்பட்டவனும் கிடையாது. அப்படி தான் வழக்கேறியது. கீழே படிக்கிற நீ, நல்லது பண்ணுற நீ, அந்த விளக்குக்கு வேண்டியப்பட்டவனா? விளக்கு அணைஞ்சு போச்சு, ஒருத்தன் திருடுறான், அப்போ அந்த விளக்கு ஒத்தாசை பண்ணது, திருடனுக்கு ஒத்தாசை பண்ணது விளக்கு அணைஞ்சு, அப்படி தானே? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல முடியுமா? அதை மாதிரி தான் இது. சிவன் வேண்டுதல் வேண்டாமையிலான். ஆனால் இந்த ஆன்மா தன்னை மாதிரி ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஒத்த விஷயத்தை தான் ஆன்மா விரும்பும். அதுதான் இனம் இனத்தோடு சேரும்னு சொல்லுவான். அந்த ஆன்மா முக்தி அடைந்த ஆன்மாவோடு சேர்றதுனால நம்ம பேரில் முதல்ல கருணை பண்ணுறது யார்? இவாழலாம் தான். அதனால் இறையருளை பெறுவதற்கு, சிவனொருளை பெறுவதற்கு முக்கியமாக இருந்து நம்மளை மாதிரி இருந்து அந்த சிலையில் போய் ஒடுங்கிப்பாங்க. எதில்? அந்த ஆணவ மலம் மாத்திரம், கர்ம மலம் மாத்திரம். அதில் மாயாமலம்ங்கிறது தான் துர்கை, கர்மமலம்ங்கிறது தான் கணபதி, ஆணவ மலம் தான் எல்லாத்த விட மூல மலம். சமஸ்த மலத்துக்கு என்னது? சைவ சித்தாந்தத்தை விளக்கி சொல்லுகிறது சிவ ஆலயங்கள். சைவ சித்தாந்த தத்துவத்தினுடைய விளக்கம், சைவ சித்தாந்தத்தினுடைய செயல்பாடு. மேலே உட்காந்துட்டு ஒரு ஆர்டர் போடுறாங்க மினிஸ்டரேட்டில், ஏதோ ஒரு ஆர்டர், இன்றைக்கி ஒரு நூறு வாத்தியார் எடுக்கிறது அப்படின்னு ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டரை கீழேந்து தான் பண்ணணும். யார் தகுதி, என்ன வாத்தியார், எங்கே சம்பளம், எங்கே போஸ்ட்டு, யார் சேரு, மற்றெல்லாம் யார் நியமனம் பண்ணுறது? ஆ, சிவபெருமான் இதெல்லாம் பண்ணிட்டு போகிறா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டார். அகில உலகத்தையும் ஆட்டுறவன், இந்த கீழே இருக்கிற தேவதை தான் இதெல்லாம் என்ன பண்ண ஆகணும். அப்போ அந்த வடிவம், அப்போ சைவ சித்தாந்தம் ஒரு நூறு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு மேலே தீர்ப்பாருது. நூறு பள்ளிக்கூடமாக ஆனால் அது அந்த சட்டத்துக்கு கொடுத்துற மதிப்பு. இந்த இதை இப்போ நூறு பாலம் கட்டுறதுக்கு தீர்ப்பாருது. அந்த நூறு பாலம் கட்டுறோம், பாலத்தின் வடிவு வேறு, பாலத்தை சேங்ஷன் பண்ண ஆர்டர் வேறு. அந்த ஆர்டர் இல்லாமல் இந்த பாலம் கட்ட முடியாது. புரியல? அந்த ஆர்டர் மாதிரி அதை செயலாக்கப்படுத்துறது தான் இந்த விஷயம். அப்போ உருவமாக பார்க்கறது. அப்போ ஆர்டர் போடுறது எது? சைவ சித்தாந்தம். அதை செயலாக்கி பாலமாக கட்டுறது எது? கோயில். இப்போ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் எது செய்கிறது? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறீங்களா? உடனே கேட்பே இல்லைண்ணே, அப்படி தானே? அது கோயில் ஆடுறவர் குருக்கள் இல்லை. இப்போ எங்கள் கோயில் எடுத்துக்கோ, தர்மயாதீரம். அப்போ ஆடுறது யார்? அவனா அந்த கோயிலில் வைக்கிறாமா, இதை மாற்றலாமா? அதனால தான் அஷ்டபந்தனம் பண்ணும்போது அவாதம் பண்ணணும், அவளை கூப்பிடுவோம். ஏன் இதை சொல்லுகிறேன்? எப்படியாவது உங்களுக்கு புரிய வைக்கணும். அந்த காலத்தில் எல்லாத்தையுமே நமக்கு புரிய வச்சுருக்கான். அப்போ ஆர்டர் போடுற இடம் இது, கும்பாபிஷேகம் பண்ணு, திருவிழா பண்ணு. அதனால தான் எல்லாத்துக்கும் முன்னாடி நின்று அவர் வருவார், சம்மாரமாக அவர் முன்னாடி நிற்பார். கும்பாபிஷேகமாக அங்கேருந்து தானே ஆர்டர் வரணும். அப்போ அருளாட்சி, அப்படி தானே? அப்போ அந்த மாதிரி ஒரு சைவ சித்தாந்தம் என்பது எழுத்தின் வடிவாக சொன்னதை, கோஷ்டம் என்பது செயலின் வடிவாக காட்டப்பட்டது. அதிலே சொல்லப்பட்ட ஐவகை ஆன்மாக்களின் விளக்கமாக இந்த கோஷ்டமாகிறது விளங்குகிறது. இதை புரிந்து இந்த ஐந்து தேவதையையும் நாம் வணங்கினால் நமக்கு ஏற்படுகிற பலன் என்னன்னா போகம். இதை புரிஞ்சு நீங்கள் கும்பிட்டிங்கன்னா இந்த வையத்தில் வாழ்கிறதுக்கு சாவர அளவுக்கு என்ன வேணுமோ, இது ஒழுங்காக இருந்தால் தானே அதுக்கப்புறம் போக முடியும். சிந்திக்கவே மனசு வர மாட்டேங்கிறத, செயல்பட கை வர மாட்டேங்கிறத, அப்படி தானே? யோசிக்கிறதுக்கு புத்தி வர மாட்டேங்கிறத, மற்ற விஷயம்லாம் யோசிக்கிறோம், அப்படி தானே? இறைவனை பற்றி யோசிக்க வேண்டும், இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும், இறைவனை பற்றி செயல்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட செயல் அந்த ஆர்டருக்கு சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அதை எப்படி செயல்படுத்தி காட்டுறது? இது அப்போ இந்த பஞ்சகோஷ்டத்தை வணங்கினா நமக்கு என்ன வரும்?
போகம், சரீர போகம், இது ஒழுங்காக இருந்தால் தான் மூணு வேலை சாப்பிட்டா தானே சாமியை நிம்மதியாக கும்பிடுவேன். மனசில் 1000 குறை இருந்தால் எப்படி நிம்மதம்? அதை அபிராமி புத்தர் சொல்லலைன்னா எனக்கு மூச்சு விட்டுரும், மனசு வருத்தமாக இருக்கும். அவர் சொல்கிறார், விரும்பி தொழுமடியார் விழிநீர் மல்கி மெய்ப்புலகம் அரும்பி ததும்பிய ஆனந்தமாகி அறிவு இழந்து சுரும்பிற் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் அபிராமி சமயம் தான். இந்த எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கும் அது. இப்போ நம்ம வருத்தமாக இருக்கும்போது சாமி என்ன பண்ண மாட்டான், கும்பிட மாட்டான். அப்போ சந்தோஷமாக இருந்தால் ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவாய், இது ஆனந்தமாய் அறிவாய் வானந்தமான வடிவு, எது கோஷ்டம் அவ்வளோதான். இந்த வாக்கியத்துக்கு தான் அங்கே விளக்கம். அது ஆனந்த வடிவம் அறிவு வடிவம் எல்லையற்ற பண்பு. அந்த மாதிரி அனைத்து போகத்தையும் என்ன கொடுக்கும், உடம்பினல் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுள் ஈசன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். அப்போ முன்னம் இழுக்குன்னு இருந்ததை சிறப்பான கோயிலாக நாம் மாற்றிக்கிறதுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுற இந்த பஞ்சகோஷ்ட தேவதைகள் உடலுக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும், உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் தெளிவையும், அறிவுக்கு தெளிவையும், ஆன்மாவிற்கு சுதந்திரத்திலும் அளிக்க வல்ல பேராற்றல் மிக்கவை, அவைகளை வணங்கி பயன்பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக கர்ப்பாவரண மூர்த்திகள். அயம் தர்மஹா உத்தரோத்தரா விவிருத்தி ரஸ்து. நல்ல விஷயமா இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் கரெக்ட் கரெக்ட், நீங்கள் சொல்கிற கேள்வி நல்ல விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் இருக்கிறது, கோயிலுங்கிறது அனைவருடைய பிரச்சனைக்காகவும் ஒரு சமூக பிரச்சனைக்கையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடம். அதில் வந்து நீங்கள் சொல்கிறது மிகச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த துறை பார்க்கணும், உங்களுக்கு இப்போ பொருளாதாரம் பார்க்கணும், இன்னொருத்தருக்கு வியாதி பார்க்கணும், இன்னொருத்தருக்கு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்கணும், இன்னொருத்தருக்கு சமூகத்தில் ஏதோ ஒன்று பெரிய பதவிக்கு முயற்சி பண்ணுறார், என்ன பண்ணுறார், கிடைச்ச பதவியை உயர்த்திக்கிறார். அப்போ அந்தந்த துறையில் அந்த அந்தந்த ஃபார்மை கொண்டு வந்து என்ன கொடுக்கணும், அதை மாதிரி மனிதன் எப்படி யோசித்தாலும் 32 துறை வச்சுருக்கான். மனிதன் எப்படி யோசித்தாலும் அந்த 32 துறையும் 6-6 துறையில் அடங்கிடும், 5-6 அடங்கிடும். இந்த 2 துறைனா துவாரபாலகரில் அடங்கும், 32 துறையும் அது உள்ளே அடங்கிடும். அதில் 5-5 துறைக்கு அவவா அதிதேவதை. அதனால் உங்களுக்கு அந்த துறை மிகுதியாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் அந்த தேவதையை தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பிக்கலாம், தப்பு இல்லை அது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், சொல்லி கொடுக்குறோன்னா, இன்றைக்கி இது தேவை, நாளைக்கு டாக்டர் தேவையாக இருக்கும், ஒரு காலத்தில் வாத்தியார் தேவையாக இருப்பார், ஒரு காலத்தில் பயணத்தில் உள்ள டிரைவர் தேவையாக இருப்பார். இவெல்லாம் நம்ம பார்த்து பக்கத்தில் இருந்தால் விரைச்சின்னு போனால் அவளால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்காது. அதனால் உங்களுக்கு எந்த தேவை இருக்கிறதோ அந்த சாமிக்கிட்ட பூஜை அலங்காரம் அதெல்லாம் பூஜை ஏற்பாடு பண்ணி தொழலாம். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், அதை விட்டுணுன்னு சொல்லலைண்ணா. ஏன்னா ஒரு தவறான கைடு பண்ணோன்னா சிஷ்யபாவம் குருவதே மகாபாவம். அதனால் எல்லா சாமியும் கும்பிடுங்கோ, உங்களுக்கு எது பிரச்சனையோ அதுக்கு பூஜை பண்ணுவோம். அது மாதிரி அவன் கல்யாணம் ஆகாமல் துர்கா கோட்டத்தில் விளக்கு போடு, புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து கர்மா பாவம் ஒட்டின்னு இருக்கு, கர்ம மலத்தோடு ஒட்டின்னு இருக்கு, எந்த காரியமும் காரிய தடையாக இருக்குது, நான் கோஷத்தில் கணபதிக்கு என்ன பண்ணேன், பூஜை பண்ண. அது அதை சிறப்பாக பூஜையால் வணங்கிட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணோம், கைகளால் வணங்கி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஆ ஆ ஒதுக்கக்கூடாது. அந்த ஒதுக்கினால் பின்னாடி நமக்கு இன்றைக்கி இது தேவைன்னு தோணும், நாளைக்கே நாளினிக்கே. அப்போ ஒரு மனிதன் கருவிலே தோன்றியது முதல் கைலாய பதவியாக இருக்கும், ஒரு காலத்தில் வாத்தியார் தேவையாக இருப்பார், ஒரு காலத்தில் பயணத்தில் உள்ள டிரைவர் தேவையாக இருப்பார். இவெல்லாம் நம்ம பார்த்து பக்கத்தில் இருந்தால் விரைச்சின்னு போனால் அவளால் கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்காது. அதனால் உங்களுக்கு எந்த தேவை இருக்கிறதோ அந்த சாமிக்கிட்ட பூஜை அலங்காரம் அதெல்லாம் பூஜை ஏற்பாடு பண்ணி தொழலாம். மற்றதுக்கெல்லாம் என்ன பண்ணிடலாம், அதை விட்டுணுன்னு சொல்லலைண்ணா. ஏன்னா ஒரு தவறான கைடு பண்ணோன்னா சிஷ்யபாவம் குருவதே மகாபாவம்.
அதனால் எல்லா சாமியும் கும்பிடுங்க, உங்களுக்கு எது பிரச்சனையோ அதுக்கு பூஜை பண்ணுங்க. அது மாதிரி அவன் கல்யாணம் துர்கா கோட்டத்தில் விளக்கு போடு, புரியுதா உங்களுக்கு? எனக்கு வந்து கர்மா பாவம் ஒட்டின்னு இருக்கு, கர்ம மலத்தோடு ஒட்டின்னு இருக்கு, எந்த காரியமும் காரிய தடையாக இருக்குது. நான் கோஷத்தில் இருக்க கணபதிக்கு என்ன பண்ண பூஜை பண்ண, அது அதை சிறப்பாக பூஜையால் வணங்கிட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ணோம், கைகளால் வணங்கி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஆ, ஒதுக்கக்கூடாது. அந்த ஒதுக்கினால் பின்னாடி நமக்கு இன்றைக்கி இது தேவைன்னு தோணும், நாளைக்கே நாளைக்கே. அப்போ ஒரு மனிதன் கருவிலே தோன்றியது முதல் கைலாய பதவி சேருவது வரை அனைத்து தேவையையும் நிறைவு செய்கிற ஒரே இடமாக ஆலயம். அந்த ஆலயத்திலே இருக்கின்ற துறைகள், அந்த துறையை நிர்வகிக்கின்ற தேவதைகள், மற்றதெல்லாம் தேவதை. சிவபெருமான் மூலம் சோர்ஸ் எதுலேருந்து வருது, அவர் தான் எல்லாத்தையும் ஆள்றவர், சம்மந்தப்பட்டு சம்மந்தப்படாமல் இருக்கிறவர், கவர்னர் ஜனாதிபதி. அவர் நினைச்சா எல்லாத்தையுமே மாற்றலாம். ஆர்டர் அவர் தானே போட முடியும். இப்போ உள்ள பாஷைக்கு தயவுசெய்து நான் அரசை பற்றி பேசியதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய நோக்கம் அரசை பற்றி பேசுவது அல்ல, புரிய வைப்பது. ஒரு அரசு கவர்னர் வந்து ஒதுங்கி இருக்கார், அவர் தான் பதவி பிரமாணமே மினிஸ்டருக்கு பண்ணி வைக்கிறார். அப்போ அந்த மாதிரி சிவன் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணியிருக்காரு, இவா எல்லோரும் தான் அந்த செயல்பாட்டு தெய்வங்கள். அதனால தான் கோயிலில் அவ்வளோ தேவதை தேவைப்படுது. எந்த அளவுக்கு தேவதை ஜாஸ்தியாக இருக்கோ அது மாதிரி சின்ன சின்ன பயன்பாட்டுக்கெல்லாம் என்ன இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நான் பெரிய லெவலில் யோசிக்க முடியுமா சொல்லுங்கள். எங்கள் ஆத்து வாசலில் தண்ணி வரல, அதை எதிர்த்தாத்து பிளம்பரை கூப்பிட்டாலே அவன் என்ன பண்ணிடுவான், நான் அதுக்கு ஒரு பெரிய லெவல் அந்த கம்பெனிக்காரனையும் கூப்பிட்டு பெரிய லெவலுக்கு ஏன் போகணுங்கிறேன். அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு போயிடலாமே. அது மாதிரி ஒரு சிவன் கோயில் தனி அல்ல, ஒரு சிவன் கோயிலுடைய நடு மையம் மேலே இருக்கிற கோபுரம், மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்கிற கோபுரம், அதனுடைய கடைசி மையம் அந்த ஊரின் எல்லையில் இருக்கக்கூடிய சுடுகாடு வரைக்கும் வைக்காம, அது வரைக்கும் அதில் என்ன இருக்கு, அதோடய எல்லை இருக்குது. சாதாரணமாக நினைக்கிறீங்க கோயில் இப்போ மைய சூத்திரம், தமிழக அரசின் ஆணை செக்ரட்டரியேட் அப்படின்னுங்கிறது தமிழக அரசு மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு மக்கள் முழுக்க அந்த ஏரியா வரைக்கும் அதோட கண்ட்ரோல் இருக்குது. அது மாதிரி ஒரு கோயிலுடைய வியாப்தி, அதான் பஞ்சக்ரோஷம்னு சொல்கிறாங்க. அப்படியே அரசை எடுத்தால் நீங்கள் எதை எடுக்கலாம், கோயில் எடுக்கலாம், அவ்வளோ அழகாக அதை பண்ணியிருக்காங்க. அதனால் அண்ணா சொன்ன மாதிரி அவரவர்களுக்கு அந்தந்த பிரச்சனை இருக்குது, அந்த மற்றவங்களுக்கு அது இல்லாமல் இருக்குது. அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வான இடம் கோயிலாக இருக்கிறதுனால அவர் சொல்கிற மாதிரி மற்ற சாமியெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், கும்பிடலாம். சில சாமியை ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாம், அப்படி தானே? சில சாமிக்கு ஐயட்டு சொல்லி பூஜை பண்ணலாம், சில சாமிக்கு நாம் சங்கடகரை சேர்த்தி நான் பட்டினி கிடக்க கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் எந்த தேவையை அனுசரித்து செய்கிறீர்களோ அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றும், அதுதான் விஷயம். அரசன் எப்படி ஒரு ஆர்டர் போட்டு நிறைவேற்றி அனுபவ சாத்தியப்படுத்துகிறானோ அதே மாதிரி இறையர்களும் ஒரு மனிதனுக்கு எல்லா துன்பத்தையும் நீக்கி அனுபவ சாத்தியப்படுத்தும். அதெல்லாம் கதறார் அபிராம் பெற்று, ஒரு தீங்கு இல்லையே கோயிலுக்கு வா அப்படின்னார். கடைசி வார்த்தை நல்லதே வேணான்னு சொல்கிறவன், காசே வேண்டான்னு சொல்கிறேன், நான் சன்னியாசியாக போகிறேங்கிறோம், அவனுக்கும் என்ன இருக்கு, தீங்கு இருக்கு, ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவர் கேட்ட சரியான விஷயம் அது. அதனால் எல்லாருக்கும் போகும். அதனால் எல்லா சாமிக்கும் என்ன பண்ணணும் அதை, அது உங்களுக்கு தெரியுமா, அது நீங்கள் சொல்கிறது உண்மையா? ரெண்டாவது கேள்வி, கரங்குவிவார், அடுத்தது சிறங்குவிவார். ஆ, ஏன் இது எதையும் பிரிக்கிறது, நமஸ்காரம் தானே, ஒன்றா சொல்ல வேண்டியது தானே, போக மோட்சம் எவ்வளோ அழகாக பிரிச்சிருக்காரு பாருங்க. அதை அதை விட இன்னும் அழகாக சொல்லுவார் ஒரு பாடலில், பின்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால். அந்த பிணை மலர், பிணை மலர்னா நாட்டி மலர்ன்னு அர்த்தம், பிணை மலர் அப்படின்னா கையில் தொடுத்துன்னு உட்காந்துருக்கான்னு அர்த்தம், இருக்கொடு தோத்திரம் வேற மந்திரம் சொல்கிறான்னு அர்த்தம். அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார் அந்த கோயில் காட்சி, அப்படியே அதில் பதிவு பண்ணியிருப்பார் அந்த காட்சியெல்லாம். நம்ம வந்து விஷுவல் இந்த மாதிரி கேமரா எடுத்து விஜயஞ்சியை கூப்பிட்டு நம்ம தனியாக கேமரா எடுத்து போட்டால் தான் அதெல்லாம் நமக்கு புரியும். எப்படி புரியும்? அதனால் நேரடியாக சென்று அதை அனுபவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து.